கொலோசேயர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 வெர்ஸ் 1. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இஃப் யூ பீ தென் ரிசன் வித் கிரைஸ்ட். ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாகியும் இருக்கிறோம். அப்படியானால் அது எப்படி சொல்லலாம்? நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றதுண்டானால், இஃப் யூ ஆர் பேப்டைஸ்ட், இன் பேப்டிசம் யூ ஆர் ரிசன் வித் கிரைஸ்ட். இஃப் யூ ஆர் பேப்டைஸ்ட், நீங்கள் என்ன செய்யணும்? பிரியமெல்லாம் அநேக காரியங்கள் இருக்கு. கடந்த நாட்களில் ஒரு சில காரியங்களை நம்ம கவனித்தோம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், இஃப் யூ ஆர் ரிசன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. என்ன அது? சீக் ஆஃப்டர். அது என்ன? கொஞ்சம் தேடுங்க. நம்ம கடந்த நாட்களை தேடி பார்த்தோம். ரெண்டாவது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், பூமிக்குரியவைகளே அல்ல, பூமிக்குரியவைகளே அல்ல, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்துட்டீங்க, மேலானவைகளை நாடுங்க. செட் யுவர் அஃபெக்ஷன் ஆன் த திங்ஸ் விச் ஆர் அபவ். செட் யுவர் அஃபெக்ஷன் ஆன் த திங்ஸ் உச்சரபம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டான, பூமிக்குரியவைகளே அல்ல. இங்கே சொத்து வேணும், நிறைய பேங்க் பேலன்ஸ் வேணும், நகை வேணும், நட்டு வேணும், போல்ட்டு வேணும், அது தேவையானதை கற்றுக் கொடுப்பார். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் எல்லாம் கற்றுத் தருவார். போக்குவரத்துக்குரிய வாகன வசதிகளை கொடுப்பார். பிரியமானவர்களே, குதிரை வேணால் குதிரை தருவார், ஒட்டகம் வேணால் ஒட்டகம் தருவார், உங்களுக்கு பைக் வேணால் பைக் கொடுப்பார், கார் வேணால் கார் கொடுப்பார், உங்களுக்கு ஹெலிகாப்டர் வேணும்னா ஹெலிகாப்டர் கொடுப்பார். உங்களுடைய தொழில், உங்களுடைய பணி, உங்களுடைய ஊழியம், அதுக்கு தக்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார். ஒரு சைக்கிள் வைத்திருக்கிறதுனால குறைந்து போவதும் இல்லை, ஒரு ஹெலிகாப்டர் வைத்திருப்பதனாலே கூடி போவதும் இல்லை. நம்ம நித்தியத்துக்கு போகும்போது சைக்கிளும் வராது, ஹெலிகாப்டரும் வராது. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம ஓட்டத்தை ஓடி முடித்தால் அந்த சைக்கிள் ஆனாலும் சரி, கார் ஆனாலும் சரி, யாரோ எடுத்துக்க போகிறாங்க, யாரோ எடுத்துக்க போகிறாங்க. பேர் மாறிடும், ப்ராப்பர்ட்டிஸுடைய பேர் மாறிடும், நம்ம பேரெல்லாம் எடுத்துடுவாங்க. அப்பா பேரில் இருந்த லேண்ட் அப்புறம் பையன் பேருக்கு, மகா பேருக்கு, யாரோ ஒரு பேருக்கு மாறிடுன்னா விற்றுடுவாங்க. இது எதுவும் நம்ம பேர்லேயே இருக்காது. சாகிற வரைக்கும் இருக்க அனுபவிப்போம். ஆனால் செட் யுவர் அஃபெக்ஷன் ஆன் த திங்ஸ் விச் ஆர் அபவ், மேலானவை, மேலானவை, அதில் உங்கள் மைண்டை வை. மூன்றாவது பார்த்தோம், நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணிக்கிற அவயவங்களை, மெம்பர்ஸ், மாட்டிஃபை, அவைகளை இன்ஆக்டிவ் ஆக்கிடுங்க, அவைகளை இன்ஆக்டிவ் ஆக்கிடுங்க. அசுத்தத்தை நடப்பிக்கணும்னாலும் நம்ம அவயவத்தை தான் பயன்படுத்தணும்.
பரிசுத்தத்தை நடப்பிக்கணும்னாலும் நம்ம அவயவத்தை தான் பயன்படுத்தணும். காமத்துக்கும் இச்சைக்கும் உலக வேஷத்துக்கும் அடையாளமாக இருக்கணுமானால் நம்ம முடி, அது எப்படி சீவலாம், அதை எப்படி சிங்காரிக்கலாம், நம்ம மீசை தாடி, தலையில் வளர்கிற மயிர், முகத்தில் வளர்கிற மயிர், இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி இந்த உலகத்தானே போல் நம்ம காண்பிக்கலாம், நம்ம கண், நம்ம உதடு, நம்ம நகம், கை கால், இது எப்படி நம்ம வச்சு இந்த உலகத்தானே போல, இல்லை ஒரு பெரிய ஐஸ்வர்யான போல், ஒரு பெரிய ரவுடியை போல், இல்லைன்னா ஒரு எப்படி ஒரு சினி ஆக்ட்ரஸை போல், ஒரு சினிமாக்காரியை போல் எப்படி நம்மளை காண்பிக்கலாம், அதுதான் நம்ம கையை காலை வச்சு தான் நம்ம செய்ய முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதே அவயவங்களை பரிசுத்தத்தின் ஆயுதங்களாகவும் நம்ம பயன்படுத்த முடியும். நம்முடைய வேஷம் உலக வேஷமாகவும் இருக்கலாம், நம்முடைய வேஷம் தேவபக்தியின் வேஷமாகவும் இருக்கலாம். நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் நம்முடைய அவயவங்களை பரிசுத்தத்துக்கு ஏதுவாக நம்ம பயன்படுத்தணும். மற்ற காரியங்களுக்கு நம்ம அவயவங்களை பயன்படுத்தக்கூடாது. நான் அவயவம் என்று சொல்லும்போது உங்கள் முடியிலிருந்து வெட்டி போடுகிற நகத்திலிருந்து ஒவ்வொரு அவயவமும் நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிற அவயவங்களாக மாறணும். என் வாழ்க்கையில் மாறியிருக்கிறதுனால நான் தைரியமாக சொல்லுவேன். அதுதான் வேதம். பிரியமானவர்களே, நம்ம பேப்டிசம் எடுத்தது உண்டானால், கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், நம்ம ரூபத்தில் ஒரு மாற்றம் வேணும். நம்ம பார்க்கும்போது ஒரு ஐடி வேணும். பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்தவங்க என்று காண்பிப்பதற்கு ஒரு சிலுவையை கட்டி தொங்க விட வேண்டாம். ஒரு சிலுவையை கட்டி தொங்க விட வேண்டாம், நான் கிறிஸ்தவேன் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு சிலுவையை கட்டி தொங்க விட வேண்டாம். பிரியமானவர்களே, நான் ஒரு சர்ச் பாஸ்டர் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு ட்ரெஸ் பண்ணி, அதுக்குன்னு ஒரு பெரிய சிலுவை நான் தொங்க விட்டு, நான் சர்ச் ஃபாதர், சர்ச் ஃபாதர் அப்படின்னு நான் காட்ட வேண்டாம். நான் குடியிருக்கிற பகுதியில் நான் சாதாரணமாக உடுத்துறேன், ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் சொல்லப்பட்டிருக்கேன்னா என் பேர் எல்லாருக்கும் என்ன கிறிஸ்தவன் தெரியுது. அப்போ நம்முடைய நடை உடை பாவனையே நாம் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். அவங்கவுங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அதில் பார்த்தா இந்து, முஸ்லீம் தெரியல. நமக்குரிய அடையாளம் நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமான ஒரு பாத்திரமாக நம்ம அவயவத்தை காக்கணும். இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிற சில யோசிக்கலாம் பார்த்து இதையே திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே அப்படின்னு. ஒரு டீச்சர் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, 2 + 2 எவ்வளவு தெரியலையா? ஒரு பிள்ளை சொல்லுது 3 அப்படிங்குது. இல்லைம்மா, 2 + 2 = 4. ஆ, சரி. அடுத்த நாள் கேட்குறாங்க, 2 + 2 என்னது? 3. இல்லைம்மா, 4. அந்த பிள்ளை 2 + 2 = 4 புரிஞ்சிக்கிற வரைக்கும் அந்த டீச்சருடைய வேலை என்ன? அதை சொல்லி கொடுக்கணும். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது சில புதிய அர்த்த மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு தெரியாது. இது வந்து புதிய அர்த்த மக்கள் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்காக சில வேலைகளை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. மூன்றாவது, இதை திரும்ப திரும்ப சொல்லுவதற்குரிய காரணம், இன்றைக்கு மாறுபாடான வேறு உபதேசம், வேற்றுமையான உபதேசம், பயங்கரமாக பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம் பயங்கரமாய் பரவிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், பவுல் எழுதுகிறார், அந்த நாட்கள் எழுதுகிறார், சொன்னவைகளையே சொல்லுவது எனக்கு பாரம் அல்ல,
சொன்னவைகளையே சொல்லுவது எனக்கு பாரம் அல்ல அப்படின்னு பவுல் எழுதுகிறார். அதனால் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு, ஆழமாய் புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் இன்றைக்கு சரீர பரிசுத்தம்லாம் முக்கியம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு காட்டுத்தன பெய்த்தன உபதேசம் பரவிட்டிருக்கு. அது திருமோசத்தன பெய்த்தனம். பிரியமன், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் கர்த்தருடைய வருகைக்கின்ற ஆயத்தமாக இருக்கணும். குறிப்பாக நம்முடைய சரீரம் அருபமாகும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ளும். ஆனால் உயிரோடு இருக்கிற நாம், சாவுக்கேதுவான நாம் மறுரூபமாகணும். இந்த சரீரம், இந்த ஜடமோக சரீரம் மறுரூபமாகணும். நம்ம செத்து மண்ணுக்கு மண்ணாக போய், தூசிக்கு தூசியாக போய், சாம்பலுக்கு சாம்பலாக போய் இயேசு வரும்போது ஒரு ஆவிக்குரிய சரீரத்தோடு உயிர்த்தெழுவதல்ல. இந்த சரீரம் கிறிஸ்து வரும்போது மறுரூபமாக வேண்டும். அதற்கேற்ற பரிசுத்தத்தில் நான் என் சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும். என் சரீரத்தினுடைய அவயவங்களை நான் அதற்கேற்ற ஒரு பரிசுத்தத்திலே நான் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. பிறகு போன வாரம் பார்த்தோம் நான்காவது குறிப்பு. நம்ம இந்த சரீரத்தை பரிசுத்தமாக காத்தால் மாத்திரம் போதாது. கோபம், மூர்க்கம், மற்றவருடைய நமக்கு விரோதமாக இருக்கவங்களுடைய அழிவை விரும்புகிறது, மேலிஸ், தூஷணம், அவங்கள பற்றி ஸ்லாண்டர், தீது பேசுறது, பிரியமானவர்களே, கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் நம்மை விட்டு முற்றுமாய் நீங்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் மற்றவங்க மேலே நமக்கு வர்ற எரிச்சல், மற்றவங்க மேலே நமக்கு வர்ற எரிச்சல். நம்ம செய்தது தவறு என்று தெரிந்த உடனே எல்லாரும் தவறு செய்வோம். நான் செய்தது தவறு என்று தெரிந்த உடனே அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நான் உங்களை ஹர்ட் பண்ணது தவறு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமானா மன்னிப்பு கேட்டிருங்க, அதை ரிப்பேர் பண்ணியிருக்கேன், டிலே பண்ணாது. We have to pay that debt immediately. As soon as you come to know, you hurt somebody, set it right. இன்றைக்கும் ஒரே ஒரு காரியம் தான் பார்க்க போகிறோம். வாசிங்க 9வது வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பிரியமானவர்களே, 5வது குறிப்பு, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்க. இது ரொம்ப 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 முக்கியமான குறிப்பு. பிரியமானவர்களே, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்க. நம்ம செய்கிற தவறுகளிலேயே, நம்ம செய்கிற தவறுகளிலேயே மிக எளிதாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு, எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு, பாவம் பொய். பொய் சொல்ல யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். பொய் சொல்கிறதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அது எப்படி வருது? அதான் நமக்குள்ள பாவம் இருக்கு. ஒரு சின்ன பிள்ளை, 2.5-3 வயசு பிள்ளை, ஏதோ ஒரு பொருளை உடைச்சிருச்சு. இது யார் உடைச்சா? ஆ, நான் உடைக்கல. பொய் சொல்லுன்னு அந்த பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தா? எங்கேயா ட்ரைனிங் எடுக்காங்களே, எப்படி பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்கேயா ட்ரைனிங் எடுக்கிறாங்களே? இல்லை, தானாகவே பொய் வருது, தானாகவே பொய் வருது. பிரியமானவர்களே, மிக எளிதாக நம்ம செய்யக்கூடிய ஒரு பாவம் பொய். மிக கொடிதான ஒரு பாவம், மிக பெரிதான ஒரு பாவம், கொல்லும் பாவம் பொய். பொய் பேசுகிறவன் நாசமடைவான். பொய் பேசுகிறவன் நாசமடைவான். அப்போ பொய் அவ்வளோ பயங்கரமானது. எளிதாக செய்யக்கூடியது ரொம்ப பயங்கரமானது, எளிதாக செய்யக்கூடியது, ஆனால்
ரொம்ப பயங்கரமான முதல்ல அந்த பொய் பொய் பொய்ங்கிறக்குரிய ஒரு டெஃபினிஷன் நான் சொல்கிறேன். பொய்ங்கிறது நம்ம என்ன சொல்கிறோங்கிறது பொய்யல்ல, நம்ம என்ன சொல்கிறோங்கிறது பொய்யல்ல, மற்றவர்கள் என்ன நம்ப பண்ணுகிறோம். What that I say is not lie. What that I make others believe. நான் மற்றவங்க என்னத்தை நம்பணும்னு சொல்லி ஒரு உண்மைக்கு மாறான காரியத்தை நான் சொல்கிறேன், அதான் பொய். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் ஆச்சரியமாக எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார். நான் அடிக்கடி உபவாசம் இருப்பேன் ரட்சிக்கப்பட்ட புதுசில், அப்பப்போ அப்படியே பைபிள் வசதியாக இருந்தால் சாப்பிடாம உட்காந்துருவேன், அப்படியே ஜெபம் பண்ணணும், பைபிள் வசதி உபவாசத்தை ஜெபிக்கணும் அப்படின்னு அடிக்கடி உபவாசம் இருப்பேன். எங்கள் அப்பா வந்து கேட்பாங்க, ரொம்ப அன்பாக கேட்பாங்க, சாப்பிட்டியார் ராஜாம்பாங்க. நான் இப்போ சாப்பிடலன்னு சொன்னேன், எங்கள் அப்பா சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பா சாப்பிடுன்னு சொன்ன பிறகு எங்கள் அப்பாவை எழுத்து பேச எனக்கு பழக்கம் கிடையாது, அது என்னால் இமேஜினே பண்ண முடியும். எங்கள் அப்பா சாப்பிடுன்னு சொல்ல இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுவேன், மனசில் நேற்று சாப்பிட்டோம்ல, நேற்று சாப்பிட்டோம்ல, அதை மனசில் நினச்சிக்கிட்டு சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு அப்படி ஒரு நாள் சொல்லிவிட்டு மாலையில் நாங்கள் திருநெந்தூரில் இருந்தால் அங்கே ஒரு ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர்னு ஒரு சாப்பிள் ஒரு சிற்றாலயம் உண்டு, அந்த செவ்வாய்க்கிழமை அங்கே மீட்டிங். அந்த செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்கு போயிருக்கேன், அருமையான தேவனுடைய தாசன் ஐயா ஃப்ராங்க் சைமன் அப்படின்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க அன்றைக்கு மாலையில் தேவ ஆராதனையில் இந்த சத்தியத்தை எனக்கு விளக்குனாங்க. அவங்க பிரசங்கத்தை சொல்கிறாங்க, பொய் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் என்பது அல்ல, மற்றவர்களை என்ன நினைக்க பண்ணுகிறோம். ஐயோ அப்போ எங்கள் அப்பாட்ட பொய்யில சொன்னீங்க, அப்பா என்ன நினைக்க பண்ணேன், நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நினைக்க பண்ணேன், நான் சாப்பிடலையே. எங்கள் அப்பா என்ன கேட்டாங்க, சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. காலை சாப்பிட்டேன், நேற்று சாப்பிட்டேன் நினச்சிக்கலாம்ல. எங்கள் அப்பா என்ன மத்தியானம் சாப்பிட்டியான்னு கேட்டாங்க, இல்லையே. ஆனால் எங்கள் அப்பா என்ன நான் நினைக்க பண்ணேன், மத்தியானம் சாப்பிட்டேன்னு நினைக்க பண்ணேன். இது பொய், இது பொய். பிரியமானவர்களே, அந்த நாளிலிருந்து அப்படிப்பட்ட பொய்க்கும் கர்த்தரை என்னை விலைக்கு காக்கிறார், அதற்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான அண்ணன் ஜீவானந்தம் சொல்லுவார், வெள்ளை பொய், பச்சை பொய், ரப்பர் பொய், இப்படி பல பொய்கள் இருக்கு. பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டில் ஒரு ஹவுஸ் மீட்டிங், இங்கெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, வால் போஸ்ட் போடுவீங்களா, எவ்வளோ பேனர் போடுவீங்க, எவ்வளோ ஹேண்ட்பில் போடுவீங்க, இத்தனை கேள்வி கேட்பாங்க. இங்கேருந்து அவங்க சவுதி இந்த மாதிரி வெளியூருக்கு போவாங்க, அங்கெல்லாம் வீட்டு கூட்டம்தான் அவங்களுக்கு. ஒரு 20 பேர் 30 பேர் வீட்டு கூட்டத்தில் வருவாங்க. ஒரு வீட்டில் எவ்வளோ பேர் உட்கார முடியும். இங்கே வந்து சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார், வீடு நிறைந்திருந்தது, அந்த அரங்கம் நிறைந்திருந்தது, உள்ள கூட ஆட்கள் உட்கார முடியாமல் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். அவங்க முக்கிய முனகி சொல்றதை பார்த்தா ஆயிரக்கணக்காக வந்திருப்பாங்க போல. இப்போ நம்ம என்ன பிக்சர் பில்டப் பண்றோம், என்னது மற்றவங்களை நம்ப பண்றோம், அதுவும் ஒரு பொய் தான். பிரியமானவர்களே, இன்னும் நிறைய சின்ன சின்ன பொய். இப்போ வீட்டில் இருப்பாங்க, எல்லாம் இந்த ஆஃபீஸில் இருப்பாங்க, ஒரு ஃபோன் வரும், அப்பா இல்லைன்னு சொல்லு. இவங்க பொய் சொல்கிறது மாத்திரமல்ல, பிள்ளைகளை பொய் சொல்ல வைப்பாங்க, தங்களுடைய ஸ்டாஃபை நான் சார் இல்லைன்னு சொல்லிடுறேன், அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுறேன். உட்காந்து ஏதோ ஒரு புக் வாசிட்டு இல்லைன்னா ஒரு பேப்பர் வாசிக்கிட்டு இருப்பாங்க, அப்பா ப்ரே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லு, அப்பா ப்ரே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபோன் பண்ணாங்கல்ல, ப்ரே பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லு. பொய், பொய்யர் நாசமடைவார்கள். இவ்வளோ தெரிஞ்சு பொய் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்குறாங்க, அந்த வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்துடுங்கங்கிறாங்க.
டேட் பார்க்குறீங்க, அந்த டேட்டில் உங்களுக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ஐம் சாரி அந்த டேட்டில் எனக்கு வர முடியாது, எனக்கு வேறு ப்ரோக்ராம் இருக்குது. கண்டிப்பாக நான் வராமல், நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நான் வராமல், கண்டிப்பாக நான் வந்துடுறேங்க, நான் வர்றேன், கண்டிப்பாக வரேன். ஆனால் லட்சியமாக தெரியும் போக மாட்டோம், போக மாட்டோம்னு தெரியும் போது நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் போய் தானே. அவங்க எங்கே போவாங்க, பல்லவத்துக்கு போயிடுவாங்களா? அப்படி போய் சொல்லிட்டு பல்லவத்துக்கு போயிடுவாங்களா? சில வேலைகளில் ஒரு வேலை அதை எப்படி சொல்லணும்னு இருக்கு. இப்போ ஒரு வீட்டில் காஃபி கொடுக்குறாங்க, காஃபிலாம் அவங்க சுகருக்கு பதில் உப்பு போட்டாங்க, காஃபி வாயில் வைக்க முடியல, வந்து கேட்குறாங்க, பிரதர் காஃபி எப்படி இருக்குது பிரதர்? ஐயோ சூப்பர், இப்படி காஃபியே நான் குடித்ததில்லை, நான் உண்மை தானே சொல்கிறேன், இப்படி காஃபியே நான் குடித்ததில்லை, என்ன டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் செத்தான் எங்கே போவான். என்னங்க சொல்கிறது, நான் இன்றைக்கி தான் முதல் முறை உப்பு போட்டு காஃபி குடிக்கிறேன், இது வரைக்கும் நான் உப்பு போட்டு குடித்ததில் வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படி வேணால் சொல்லலாம். ஒரு பெரிய பிரச்சனை வருது, வீட்டில் புதுசாக ஒரு புடவை வாங்கி கட்டிட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா, என்ன சொல்கிறது? பிரியமானவர்களே, உண்மை தான் சொல்லணும், பொய் சொன்னால் நாசமடைவோம். அப்போ என்னென்ன காரியத்தில் எவ்வளோ சாதாரணமாக பொய் சொல்கிறோம். ஒருத்தன் ஒரு பொருள் வாங்க போனான், மாம்பழம் அவன் வாங்க போகிறான், அவன் கடைக்காரன் ஒரு விலை சொல்கிறான், கிலோ 100 ரூபாங்கிறான். இந்த பழத்துக்கு 100 ரூபா? பழம் நல்லவே இல்லை. இல்லை சார், நல்ல பழம் சும்மா இருப்பா, எனக்கு தெரியும்ப்பா, இந்த பழத்துக்கு போய் 100 ரூபா சொல்கிறீங்க சார். சரி சரி தான், 50 ரூபாய்க்கு கூட சார். 50 ரூபாலாம் வராது சார், எப்போ வச்சு 60 ரூபா கூட, இந்த பழத்துக்கு போய் 100 ரூபா கட்டிப்போ அப்படின்னு 60 ரூபா கொடுத்து வாங்கிட்டு திரும்பணும்னு சொல்கிறான். இல்லை ஒய்ஃப் ட்ராக் போய்க்கா, சூப்பர் பழம் தெரியுமா, பேசி வாங்கிட்டேன், நீ சொன்னது போய் தானே, அவன்கிட்ட நல்ல பழம் இல்லைன்னு, அது பைபிளில் இருக்கு, யாருக்கா அந்த வசனம் தெரியுமா சொல்லுங்கள் சத்தமாக, கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான், போன பின்பு மெச்சிக்கொள்வான். அவன் பழம் போவானா? நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கோ, போவோமா போக மாட்டோமான்னு, பைபிளில் இருக்குங்க. அப்படி வாங்கும்போது ஐயோ நல்லதல்ல நல்லதல்ல, கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்லம்மா. அவன் விற்றுட்டு போன உடனே வீட்டில் வந்து பொண்டாட்டிட்டு, ஆகா என்ன சூப்பர் போகலாம், அடித்து பேசி வாங்கிட்டேன் தெரியுமா அப்படின். அந்த பொய் பேசுகிறதுல அவனுக்கு ஒரு பெருமையும் சேர்த்துக்கொள்வான். அதே போல் விற்கிறவன் கள்ளத்தராசு கருத்துறதுக்கு அருவறுப்பானது, அப்படி அவனை ஏமாற்றி விட்டுடுறேன், என் முடிவு என்ன ஆகும், வாட் ஷால் பி மை எண்ட், கொஞ்சம் யோசித்து பாருங்க என்னுடைய முடிவு என்ன ஆகும். பிரியமானவர்களே, பல விதங்களில் நம்ம அறிந்தோ அறியாமலோ போய் பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்து அப்புறம் டைரக்டர் ஆகிட்டார், ஒரு துறையினுடைய இயக்குனர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். அவருடைய மகன் நம்ம பாஸ்டர் மாட்ட டியூஷன் படிப்பார், நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கும்போது அவரும் எங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அவங்க மனைவியும் எங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க வடஇந்தியாவை சேர்ந்தவங்க, எனக்கு இங்கிலீஷ் டியூஷன்லாம் எடுக்க முடியுமான்னு அவங்க மனைவி கேட்டிருக்காங்க, அவங்க ரொம்ப அன்பானவங்க. ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நாங்கள் இப்படி ஊருக்கு போகிறோம், அடுத்த வாரம் ஊருக்கு போகிறோம், எங்கள் குடும்பத்தில் எங்கள் தங்கச்சியுடைய மேரேஜ் அப்படின்னார். எனக்கு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி ஒரு டைரக்டராக இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் லீவ் ரூல் எப்படி இருக்கும், சும்மா நானும் என்ன அப்போ ஒரு 30 வயசு பையனாக தானே இருந்திருப்பேன், 30-32 வயசு இருக்கும். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்குமா நான் கேட்டேன், உங்களுடைய லீவ் சிஸ்டம்லாம் எப்படி, நீங்கள் எப்படி லீவ் எடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார்,
என்ன பண்ணுறது, நான் சிக் லீவ் தான் மெடிக்கல் லீவ் தான் போட்டு போகிறேன், மெடிக்கல் லீவ் தான் போட்டு போகிறேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்கிட்ட சொல்கிறார் மெடிக்கல் லீவ் தான் போட்டு போகிறேன் அப்படிங்கிறார். நான் கேட்டேன், நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது சிக்குன்னு சொல்லி ஒரு மெடிக்கல் லீவ் எடுக்கிறீங்களே, அதே போல் ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் போகணும் எங்கேயோ போகணும், உங்கள் பையன் சிக்குன்னு லீவ் எடுத்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா சார்னு கேட்டேன். அவன் தலைவலிக்கு வயிற்று வலிக்கும் லீவ் எடுத்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்க, சும்மா கேஷுவல் டாக். சிரித்தார். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட நான் ஒரு சின்ன 30 வயசு பையன், 32 வயசு பையன் பேசும்போது ஜஸ்ட் அ கேஷுவல் டாக். அவரும் சிரித்தார், நானும் சிரிச்சுட்டு விட்டேன். ஒரு வாரம் கழித்து நான் அண்ணா நகரில் இருந்தோம் வாக்கிங் போகிறேன் காலையில். நான் வாக்கிங் போகும்போது அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் எதிர வாக்கிங் வர்றாரு. குட் மார்னிங் சார்னே, குட் மார்னிங் மிஸ் சைமன்னார். சார் நீங்கள் ஊருக்கு போகிறதா சொன்னீங்களேன்னு. இல்லை, உங்கள் வார்த்தை என்ன, இட் ரியலி டச் மீ டீப்லி, ஐ கேன்சல் மை ப்ரோக்ராம். ஹி வாஸ் நாட் கோயிங் டு ஹிஸ் சிஸ்டர்ஸ் மேரேஜ். ஐ கேன்சல் மை ப்ரோக்ராம் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் லீவ். எனக்கு லீவ் இல்லை, வேறு லீவ் இல்லை, அதனால் என் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டேன். எத்தனை பேர் கள்ள லீவ் எழுதியிருக்கிறீங்க, பொய் தானே? நல்லா இருக்குமா மெடிக்கல் லீவ் எடுத்தீங்கல்ல, பொய் சொன்னோம்ல, லேட்டானாக்கு பொய் சொல்லியிருக்கோமா? இப்போ பொய்யர் அனைவரும், பொய்யர் அனைவரும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய வேலைகளை இதை பொய்யாக எடுக்கிறது இல்லை. லேட்டாக போயிட்டு ஒரு பொய் சொல்கிறோம்ல, ஏன் லேட்டாச்சுங்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகும் நம்முடைய நிலைமை? நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் பொய் சொல்லாதிருங்க. ஒரு எபேசு சபைக்கு, நல்ல உன்னதமான சபை, ஒரு கொலோசு சபைக்கு, ஒரு உன்னதமான சபை, இந்த சபைகளுக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்க, பொய் சொல்லாதிருங்க. ஒரு ஜட்ஜு சொல்கிறாரு, இந்த கோர்ட்டில் பைபிளோ இல்லைன்னா அவங்க மத நூலையோ கொடுத்து நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மைக்கு மாறாக நான் ஒன்றும் சொல்லவில்லை, முழு உண்மையை சொல்லுகிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறாங்கல்ல, அதை போல் ஒரு வேஸ்ட் செரிமனி எதுவுமே கிடையாது. அந்த சத்தியத்தை பண்ணிவிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் பொய் தான் சொல்கிறாங்க. அந்த சத்தியத்தை பண்ணிவிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் பொய் தான் சொல்கிறான். அந்த சத்தியம் வேஸ்ட் அப்படின், அந்த செரிமனி வேஸ்ட்டுங்க. பிரியமானவர்களே, மிக சாதாரணமாக சொன்னது போல் ஒரு கல்யாணத்துக்கு வாரேன்னு சொல்லிட்டு வரல, இல்லை ஏங்க கல்யாணம், கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னீங்களே ஏன் வரல, அதுக்கு ஒரு பொய். சில ஒரு நாள் ஒரு சகோதரனை பற்றி ஒருத்தர் சொல்கிறாங்க, ஏங்க அவர் வாயை திறந்தாலே பொய் தாங்க, மனைவி புருஷனை எந்த அளவுக்கு நம்பியிருக்கேங்க பாரு, அவர் வாயை திறந்தாலே பொய் தாங்க பேசுவார். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்போமானால், ஊழியக்காரங்களானாலும் சரி, தீர்க்கதரிசிகளானாலும் சரி, சாதாரண விசுவாசிகளானாலும் சரி, நம்ம வாயில் பொய் வரக்கூடாது. பொய் பேசுகிறவன் நாசம் அடைவான். ஸ்கூலில் டீச்சர் கேட்கங்க, ஏன் ஹோம்ஒர்க் செய்யலை, வீட்டில் கரண்ட் கட் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ், உடம்பு சரியில்லை. உண்மை பேசுறதுக்கு ரொம்ப ஸ்கில் வேணுமா, பொய் பேசுறதுக்கு ரொம்ப ஸ்கில் வேணும்னா, யார் உண்மை ரொம்ப உண்மை பேசுகிறாங்களோ பொது அவங்களுக்கு ரொம்ப புத்தி அறிவெல்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை, அதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கில்லாம் வேணாம், அப்படி இருக்கிறத சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பொய் பேசணும்னா அவங்க பயங்கர கில்லாடிகளாக இருக்கணும், அவன் தான் அப்படி ஜோடிச்சு அப்படி அழகாக உண்மை மாதிரி பேச முடியும். அதுலேயும் அந்த பொய்யை நம்ப பண்ணுவதற்கு இன்னும் பொய் சொல்லுவாங்க பாருங்கள், பொய்க்கு மேலே பொய், பொய்க்கு மேலே பொய் சொல்லி அந்த பொய்யை நம்ப பண்ணுவாங்க பாருங்கள், பெரிய திறமசாலி. ஆனால் உண்மை பேசுறதுக்கு அப்படியெல்லாம் நமக்கு திறமெல்லாம் தேவையில்லை, எஸ்னா எஸ் சொல்லிட்டு போகிறோம். பிரியமானவர்களே, கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்கு, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 6 வயசு பிள்ளை, அவளை ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்காங்க, எதிர்த்தரப்பு வக்கீல் மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறான்,
அந்த பிள்ளை சாதாரண கூலாக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்த உடனே ஜட்ஜுக்கே கொஞ்சம் கோபம் வந்துச்சு. என்ன இந்த லாயரோட சின்ன பிள்ளை, 6 வயசு பிள்ளை, 6 வயசு பிள்ளைகிட்ட போய் இப்படி பெரிய மடக்கி மடக்கி கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த லாயரை கொஞ்சம் கடிந்து கொண்டு அந்த பிள்ளையை பார்த்து, எப்படிம்மா, ஏன்னா பொதுவாக சொல்லி கொடுப்பாங்க இப்படி பதில் சொல்லணும், இப்படி கேட்டால் இப்படி சொல்லணும், இப்படி கேட்டால் இப்படி சொல்லணும்னு சொல்லி பதில் சொல்லி கொடுத்து அந்த விட்னஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜட்ஜி அந்த பிள்ளையை பற்றி கேட்டார், இவா இவ்வளோ அழகாக நீ பதில் சொல்கிறிய, உன்னை யார் ப்ரிப்பேர் பண்ணா அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளை சொல்லி, எங்கள் அப்பா ப்ரிப்பேர் பண்ண. அப்படியா, உங்கள் அப்பா என்ன லாயரா? இல்லைங்க, எங்கள் அப்பா விவசாயி. அப்படியா, அப்புறம் எப்படி உனக்கு இப்படி பதில் சொல்ல உங்கள் அப்பா எப்படி ப்ரிப்பேர் பண்ணார்? எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்ன சொன்னார், என்ன கேட்டாலும் உண்மையை மட்டும் சொல்லுமான்னு சொன்னார். அதனால் என்ன கேட்டாலும் உண்மையை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு. உண்மை சொல்கிறதுக்கு பெரிய ப்ரிப்ரேஷன்லாம் தேவையில்லை, பொய் சொல்ல தான் ப்ரிப்ரேஷன் தேவை. அதை ஜோடித்து பொய் சொல்லனா ரொம்ப ஸ்கில் தேவை. ஆனால் உண்மையை பேசுறதுக்கு எந்த பெரிய ஸ்கில்லும் தேவையில்லை. இதுதான் உண்மை நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பொய்யை பற்றி மாத்திரம் சில வேத பிரின்சிபிள்ஸ், தாற்பரியங்கள், ஒரு சில வேத தாற்பரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு 7 தாற்பரியங்கள் நான் இதுக்காக ரொம்ப நேரம் எடுத்தேன். ஏன்னா ரொம்ப சாதாரணமானவன் செய்கிற ஒன்று, ஆனால் இது நமக்கு பெரிய தப்பாகவே தெரியாது. இது தவறு என்பதை வெளிப்படுத்துவதற்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்கு. முதல் தார் பிரின்சிபல், யோவான் 8:44, ஜான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நீங்கள், இயேசு சொல்கிறாருங்க, நான் சொல்கிறேன்னு கோபப்பட்டுறாதீங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீங்க. உங்கள் டேடி, உங்கள் டேடியுடைய விருப்பத்தின்படி செய்ய உங்களுக்கு ரொம்ப மனசு இருக்குது. இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, டேடி இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறீங்க, டேடி இல்லைன்னு சொல்லு, டேடி இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் யாரால் உண்டானவங்க? பிசாசினால் உண்டானவர்கள். கல்யாணத்து காட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக வந்துடுங்கங்கிறாங்க. உங்களால் போக முடியாது என்று நிச்சயமாக தெரியும். இன்றைக்கி வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இல்லை உங்களுக்கு போக விருப்பம் இல்லை. அந்த கார்டு கொடுக்கும்போது பல்லு இழிச்சிக்கிட்டு, அப்படி தான் நான் சொல்லுவேன், பல்லு இழிச்சிக்கிட்டு கண்டிப்பாக நான் வந்துடுறேன். அட வேஷதாரி, உனக்காகவே ஆண்டவர் நரகத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். நம்ம போய் பார்த்துற கொலை, விபச்சாரம், வேசித்தனம். நான் அந்த இன்விடேஷனை வாங்கும்போது கல்யாணத்துக்கு போக மாட்டேன்னு தெரியும். நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொன்னால் நீ யாரால் உண்டானவன்? யாரால் உண்டானவன்? ஆஃபீஸுக்கு லேட்டாக போயிட்டோம், ஏதோ வேறு பிரச்சனை, காலைல தூங்கிட்டோம், இல்லை வீட்டில் சண்டை, என்னமோன்னு லேட் ஆகிட்டோம், போய் அங்கே போய் ஒரு பொய் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம யாரால் உண்டானவர்கள்? எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், லீவ் வேணும், உடம்பு சரியில்லை, லீவ் எடுக்கிறேன், நான் யாரால் உண்டானவன்? நான் யாரால் உண்டானவன்? வீட்டுக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மாலில் சுற்றிட்டு வீட்டுக்கு போகிறோம், ஏன் லேட்டுன்னு கேட்காங்க, ஸ்பெஷல் கிளாஸுன்னு சொல்கிற, நீ யாரால் உண்டானவன்? யாருடைய விருப்பத்தை செய்ய விரும்புகிறாய்? வெளியே சுற்றிட்டு வீட்டில் போய் ஸ்பெஷல் கிளாஸ் போனேன், மொபைல் ஏதோ ஆபாசமான ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்? படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஸ்கூல் அசைன்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ பிசாசினால் உண்டானவன். இதை நான் அழித்து சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் ஃப்ரம் த வெரி பிகினிங், இப்படி பொய் சொல்லி உங்களை அழித்து போடுகிறவன், கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால். சத்தியம்னா நம்ம பைபிளில் சொன்ன ஞானஸ்தான சத்தியம், அந்த சத்தியம் மாத்திரம் அல்ல, 2-2-4 சத்தியம். ஏன் லேட்டான? என் ஃப்ரெண்ட்ஸோட மாலுக்கு போனேன், சொல்ல தைரியம் இல்லையே. அப்போ என்ன இல்லை, உன்ட்ட சத்தியம் இல்லை, உண்மை இல்லை, அந்த ஃபேக்ட் சொல்ல முடியலை. ஏன் நேற்று வேலைக்கு வரல? வயிற்று வலி,
கழுத்தாலி முட்டி பக்கம் யாரால் உண்டானவன்? பிசாசினால் உண்டானவன். அவனிடத்தில் சத்தியம் இல்லை. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் அதான் பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து அடி கற்பனை பண்ணி சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். உணர்வத்தில் பொய் சொன்னார். யாரையும் லையர் நான் பொய் நான் லையர்லாம் இல்லை. நீ பொய் தானே செய்ய பொய் சொன்னேன். அதுக்காக நான் லையரா? பிறகு இங்கே பொய் சொல்கிறேன்னு என்னன்னு சொல்கிறதுங்க? இது என்னங்க பண்ணுறது? நீங்கள் பொய் பொய்ய பொய்யெல்லாம் இல்லை. அப்போ என்ன சொல்கிற? பொய் சொல்கிறேன், பொய் சொல்கிறேன். அவ்வளோதான், நான் பொய்யெல்லாம் இல்லை. பரிசுத்தமான பொய்யன் அப்படி என்ன சொல்லிக்கலாமா? பரிசுத்தமான பொய்யன். பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ ரப்பர் பொய்யோ எல்லோ பொய்யோ கருப்பு பொய்யோ பொய் பேசுகிறவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள். பிசாசு பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அப்போ பொய் பேசுகிறவங்க ஒரு கூட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் பொய் பேசுகிறாங்க. அப்படி முன்னா ஜபம் பண்ண முட்டி போட்டு அப்பா பிதாவே அப்படின்னு சொன்னால் அந்த ஜப கூட்டத்துக்கு யார் வருவாள்? ஓ, முட்டி போட்டு ஜபிக்கிறாங்க, பொய் பேசிட்டு ரெண்டு பேர் முட்டி போட்டு அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே யார் வருவா? யார் வருவா? பிசாசு வரும். கரெக்டாக சொல்லிட்டு தேவன், ஏன்னா அவங்க பிதா பிசாசு தானே. அவள் எப்படி சத்தியபரன் வருவார் அந்த ஜபத்தில்? அந்த ஜபத்தில் அவங்க அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டா பிசாசு தான் வரும். ஏன்னா அவங்க பிசாசினால் உண்டானவர். அப்போ முதல்ல இந்த பிரின்ஸ் ஒரு தாற்பரியம் பொய்யை பற்றி புரிந்து கொள்ளுங்க. பொய் பேசுகிறவன் பிசாசினால் உண்டானவன். தங்கள் பிதாவாகிய பிசாசினுடைய கிரியையை ஆவலாய் நடப்பிக்கிறார். நம்ம பொய் சொல்லும்போது பிசாசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என் பிள்ளைடா அடிச்சிட்டான், சூப்பரா போய் பேசிட்டான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு சின்ன காரியம் நடந்துச்சு, நான் சொல்ல விரும்பல. அந்த நடந்த காரியத்தை பற்றி, இது இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி அந்த பையன் மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தான். ரொம்ப வேதனை இருந்து பொய் பேசுகிற நாசமடைவாங்கிறத நான் சொல்ல. ஒரே காரியத்தை பற்றி நம்ம என்னன்னு சொல்லலை. மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டேட், இவங்கிட்ட ஒன்று, அவங்ககிட்ட ஒன்று, என்கிட்ட ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ உண்மை என்னன்னு எனக்கு தெரியாது, நாலாவதாக எனக்கு தெரியாது. இந்த மூணுமே பொய்யா, இந்த மூணில் ஒன்று உண்மையா, அது எனக்கு தெரியாது. ஆனால் மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட், பயங்கர கில்லாடி. ஆனால் அவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ரெண்டாவது இந்த பொய்யை பற்றி உள்ள ஒரு தாற்பரியத்தை நான் சொல்கிறேன். ரெண்டு தீமத்தை மூன்று ஐந்து ஆசிங்க. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ரெண்டாவது வேஷதாரிகள், அது ஒரு பொய். உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வேறு மாதிரி காட்டுறது. உள்ள கசப்பு வைராக்கியம் வச்சுக்கிட்டு, எரிச்சலை வச்சுக்கிட்டு வெளியே ரொம்ப அன்பாக இருக்க மாதிரி ஒரு வேஷம் போடுற, அது வேஷம். உள்ளவங்களை பார்த்தாலே பிடிக்கலை, எரிச்சலாக இருக்கு. ஆனால் அவங்கள பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷம், அவங்களை மீட் பண்ண. ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி பிரதர். நீ யார்? பிசாசு பிள்ளை. திரும்பிட்டு சார், இந்த சன்னிய முகத்தில் முடித்தேன் பேர் காலையில் பேசுகிறல்ல, இது வேஷம் தானே, மாய்மாலம் தானே. ஒரு நாள் ஒரு வீட்டில் நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குட்டி பையன் சாப்பிட்டுருக்கோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் இந்த அம்மா சொல்கிறாங்க, இன்னொரு சிஸ்டர் இன்னொருத்தரில் போயிட்டு, ஐயோ அந்த பொம்பளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பார்த்தாலே முகத்தை திருப்பிட்டு போயிடுவேன்.
அவளை பார்த்து அங்கே வந்தானா அங்கே போயிடுவேன், எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஒரு பொம்பளையை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து திடீர்னு பெல் அடிச்சுது. அப்படி பேசிக்கிட்டே போய் திறக்கிறாங்க, அதே லேடி வந்து நிற்கிறான். உடனே இந்த அம்மா, ஓ வாங்காண்டி வாங்காண்டி ஆண்டி வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம் ஆண்டி, இப்போ இப்போ தானே நம்ம ஆண்டியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், அவன் ஆண்டி ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. பையன் நினைக்கிறான், யார் யாருக்கும் ஆஸ்கார் ப்ரைஸ் நடிப்புக்கான பரிசு கொடுக்காங்களே, எங்கள் அம்மாக்களாக தான் கொடுக்கணும், என்ன அழகாக வேஷம் போடுறாங்க, இப்போ தான் அந்த ஆண்டியை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொன்னாங்க. அந்த ஆண்டியை பார்த்தோன்னு அப்படியே 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 சந்தோஷம், அடப்பாவிகளாக ஆண்டவர் எவ்வளோ நல்லது தெரியுமா, இந்த இந்த பிரகஸ்பதிகளுக்காகவே ஆண்டவர் நரகத்தை உண்டாக்கி இருக்கிறார், இல்லைன்னா இவங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க, இந்த கேஸ்லாம் பரலோகத்துக்கு போனால் பரலோகம் பரலோகமாக இருக்கா, ஏசு திரும்ப பூமிக்கு வந்துடுவார். இப்போ இந்த கேஸெல்லாம் எங்கே போகிறது பிரியமானவர்கள், வெளியே பார்க்குறக்கு ரொம்ப பக்திமான் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அப்படி வெள்ளை உடுத்தி இல்லைன்னா நகை நட்டு போல்ட்டெல்லாம் கலத்தி வெளியே பார்க்குறக்கு அப்படியே பரிசுத்தமான பரிசுத்த வாட்டி மாதிரி இருக்கிறாங்க, உள்ள முழுசும் உலக ஆசை, வேஷம் பக்தியின் வேஷம். பார்க்க நம்ம சினிமாக்கறி வேஷம் போட முடியுமா, இல்லை, வேஷமும் பக்தியாக இருக்க வேண்டும், உள்ளேயும் பக்தியாக இருக்க வேண்டும். உள்ள ஒன்றை வைத்து புறம்பே ஒன்று சொல்லுவது தவறு பிரியமா, உள்ளந்து வைத்து புறம்பந்து பேசக்கூடாது. ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, வேர் த ஹார்ட் ஆன் யுவர் ஸ்லீவ்ஸ் அப்படிமா, நம்ம ஹார்ட்டை ஸ்லீவ்ஸில் அப்படியெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மை வேர் த ஹார்ட் ஆன் யுவர் ஸ்லீவ்ஸ் அப்படிமா, உன் மனசை ஸ்லீவ்ஸில் வை பிரியமானவர்களே. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னால் அப்போ எல்லாம் ஒரு நாள் சொன்ன, பாஸ்டர் நீங்கள்லாம் எதுவுமே மனசில் உங்களால் வச்சுக்க முடியாது, ட்ரான்ஸ்லேட்டர் சரியாக பண்ணிட்டா கூட உங்கள் முகம் அப்படியே மாறிடும். நான்லாம் அப்படி இல்லை, என் மனசில் என்ன இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம ரூம் பின்னால் எனக்கு இன்னும் சீன் என்ன இருக்கு, அந்த ரூமில் வச்சு தான் சொன்னாங்க, ட்ரான்ஸ்லேட்டர் வச்சுன்னா தப்பு பண்ணால் கூட உங்கள் முகம் உடனே மாறிடும், என் மனசில் என்ன இருக்குன்னா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த சிஸ்டரை பார்த்தா ஒரு பயம், அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியலையே, ஃபேஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஐயோ மனசில் என்ன இருக்கு, அதில் தான் போக மாட்டேக்கு, இங்கே இல்லை பயப்பட எந்த சிஸ்டர் தேடாதீங்க. பிரியமானவர்கள் அவங்க அறியாமல் சொல்கிறாங்க, என் மனசில் என்ன இருக்குன்னா யாரும் கண்டுபிடி, அதில் ஒரு பெருமை பாருங்க. பிரியமானவர் பொய்யினுடைய ஒரு தாற்பரியம், அவங்க பிசாசினால் உண்டான என்று மாத்திரமல்ல, உள்ள ஒன்று வைத்து கொண்டு வெளியே இன்னொன்றை காண்பிப்பது அது பொய் என்று பார்க்கிறோம். மூன்றாவது தாற்பரியம் நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, 1 Timothy 4 1 Timothy 4 verse 1-3 1-3 வசனங்களை வாசிப்போம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகள் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். பிரியமானவர்களே, இங்கே ஊழியக்காரங்க சபை சில சத்தியத்தை மறைச்சி பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசத்தை சரியான உபதேசம் போல் பேசுவாங்க, அதை நம்புவாங்க, அவங்களும் நம்புவாங்க. இதான் பைபிளில் போட்டிருக்கு, தேவராஜ்யத்தின் மீது தங்களை அன்னகராக்கி கொண்டவர்கள், அவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் எங்களை அன்னகராக்கி கொண்டோம். ஒரு நாள் எதை குற்றப்படுத்துவதற்காக விளக்கத்துக்காக சொல்கிறேன், ஒரு நாள் இஎல்எஸில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை பின்பற்றுகிற ஒரு சபையைச் சேர்ந்த ஒரு அருமையான ஒரு மூத்த சகோதரர், அந்த சபையில் மூத்த ஒரு உறுப்பினர், அவருக்கு இஎல்எஸில் அங்கே நிற்கும் போது சின்ன எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வந்தது. அப்போ அவர் சொன்னார்,
என்னனாலும் எங்கள் ஊழியக்காரனுடைய பிரதிஷ்டை ரொம்ப மேலானது. அவங்கெல்லாம் அன்னக பிரதிஷ்டையில் ஊழியம் செய்கிறாங்க. அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டேன். அன்னக பிரதிஷ்டை ஒன்று இருக்கா அப்படின்னு. ஆமாம், எங்கே இருக்குது? அது மற்ற 19 தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகராக்கி கொண்டவர்கள் உண்டு அப்படின்னு முக்கிய முனகி சொன்னார். நான் கேட்டேன், ஏன் அந்த வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அந்த மற்ற 19 இயேசு கிறிஸ்து திருமணத்தினுடைய விவாக வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். தேவனால் இணைக்கப்பட்ட பின்பு விபச்சார முகாந்திரமே இல்லாமல் நீங்கள் எந்த விதத்துலையும் பிரியக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், அந்த நாட்களில் ரபிமார்கள் சொல்லியிருந்தாங்க, உன் மனைவி நீ விரும்புகிற மாதிரி உப்பு போட்டுட்டால் கூட அவள் உனக்கு ஏற்ற மனைவி இல்லை, நீ அவளை மனவிலக்கு செய்திடலாம். உனக்கு ஏற்ற மனைவி இல்லை, நீ விரும்புகிற மாதிரி அவள் உப்பு போடலை, அவளை மனவிலக்கு செஞ்சிடலாம், அவள் உனக்கு ஏற்ற மனைவி இல்லை என்று உபதேசம் பண்ணியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இயேசு சொல்கிறாரு, விபச்சார முகாந்திரமே இல்லாமல் அவர் எந்த காரியத்திலையும் மனவிலக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கூட்டத்தை, அவர் விவாகத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லும்போது ஒரு கூட்டத்தில் ஒருத்தன், அவன் பேர் கூட இல்லை, சில தெரியாமல் சீசன்பாங்க, அவன் சீசன் என்று கூட அங்கே சொல்லப்படுறாரு. கூட்டத்தில் ஒருத்தன் சொல்கிறான், அப்படியானால் விவாகம் பண்ணாமல் இருப்பது நல்லது. அப்போ ஒருத்தர் கட்டி வச்சுக்கணும், அவள் இஷ்டப்படி எல்லாம் செய்வாள், அவளோட வாழ்க்கை முடிச்சு இந்த கஷ்டப்பட முடியுமா, இதுக்கு பெட்டர் மேரேஜே ஆகாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே இயேசு சொல்கிறே, அதுக்கு 3 ரீசன் வேணும்டா. ஒன்று, பிறக்கும் போதே நீ அன்னகனாக பிறந்திருக்கணும். இன்றைக்கி தமிழில் சொன்னால் நீ 9 பிறந்திருக்கணும். பிறக்கும் போதே நீ அன்னகனாக பிறந்திருக்கணும், இல்லை மனுஷரால் நீ 9 ஆக்கப்படணும், இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு கயல் போகணும், கைலாசத்துக்கு போகணும், நீ ஒன்று அன்னகன் ஆக்கணும், வரம் பெற்றவருக்கு தான் இது தகுங்கினாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த 3 கேட்டகரியில் யார் வரம் பெற்றவர்கள்? அன்னகராக பிறந்தவர்கள் வரம் பெற்றவர்களா, மற்றவர்களாலே அன்னகர் ஆக்கப்பட்டவர்கள் வரம் பெற்றவர்களா, இல்லை பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் வரம் பெற்றவர்களா? அந்த வரம் பெற்றவர்கள் என்ற அந்த சொற்றொடர் இந்த 3 குரூப்புக்கும் உரியதா, இல்லை ஒரே ஒரு குரூப்புக்கு உரியதான்? அது 3 குரூப்புக்கு தான். அவர் என்ன சொன்னார், டே நீ இப்படி அன்னகனாக இருக்கணும், கல்யாணம் கட்டிட்டு கல்யாணம் கட்டாமல் இருக்கணும் அப்படின்னா, ஒன்று நீ அன்னகனாக பிறந்திருக்கணும், இல்லை மனுஷரால் அன்னகன் ஆக்கப்பட்டிருக்கணும், இல்லைன்னா நீ ஏதோ கைலாசம் போகிறோம், அங்கே போகிறோம், அங்கே போகிறோம், உன்னை அன்னகர் ஆக்கியிருக்கணும், அந்த கொடுப்பினை இருந்தால் அந்த வரம் இருந்தால் தாண்டா நீ அன்னகனாக இருக்க முடியும், கல்யாணம் கட்டாமல் இருக்க முடியும், இல்லைன்னா நீ கல்யாணம் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறது இயேசு சொன்னார். 2வது கேட்டேன், இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை சொல்லும்போது கல்யாணம் கட்டாமல் அன்னகத்தினால தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் யார்? இயேசு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் யார்? கிறிஸ்தவ ஊழியர்கள் கிடையாது, சபையை ஆரம்பிக்கலை, சபையை ஆரம்பிக்கலை, கிறிஸ்தவ சபை ஆரம்பிக்கலை. அப்படியானால் அந்த கிறிஸ்தவ பாஸ்டர்ஸை சொல்லலை அவர். அப்படியானால் இயேசுவின் காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் யூதர்களா? யூதர்கள் அன்னகராக பிறந்திருந்தால் கூட, இல்லை மனுஷரால் அன்னகர் ஆக்கப்பட்டாலும் அவங்க வந்து தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்போ யூதர்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் கிடையாது. அப்படியானால் இயேசு அந்த மத்தேயு 19 அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாய் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் என்று யாரை பற்றி சொன்னார் அப்படின்னு கேட்டேன். எப்படியே பார்த்தார், இல்லைங்க, பாபிலோன் மகா ரகசியம். இப்போ நம்ம இங்கே இந்து மதத்தில், ஜைன மதத்தில், புத்த மதத்தில் அந்த துறவரெல்லாம் இருக்கிறது போல், பிரியமானவர்களே, அன்றைக்கு பாபிலோன் மகா ரகசியம் என்ற மதத்தில் மோட்சத்துக்கு போகணும், கைலாசத்துக்கு போகணும்னு சொல்லி தங்களை அன்னகர் ஆக்கினார்கள். அந்த மார்க்கம் அது. சபையின்னு பிறக்கலையே, கிறிஸ்தவ ஊழியக்காரங்களை பற்றியே சொல்லியிருப்பாரா? பிரியமானவர்களே, 3வது கேட்டேன், வேத வசனத்தோடு ஒன்றையும் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது, ஒத்துக்கிறீங்களா? ஆமான்னார். அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டார்கள் இருக்குது, அன்னக பிரதிஷ்டை எடுத்தாங்கன்னு இல்லை, அன்னக பிரதிஷ்டை எடுத்தாங்கன்னு இல்லை. அப்படின்னா என்ன செய்யணும்? அன்னகர் ஆக்கணும், வெசக்டோமி பண்ணிக்கணும், இல்லை உறுப்பை வெட்டி போடணும், அன்னகர் ஆகணும், அன்னக பிரதிஷ்டை எடுங்க. நான் இயேசு சொல்லலையே,
அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்க? அந்த மனசாட்சியில் சூளுண்ட பொய்யர்னு பவுல் சொல்கிற காரணம், அந்த மனசாட்சி பிளண்ட் ஆயிடுச்சு. அங்கே பவுல் சொன்ன வார்த்தை பிரியமானவர், ஒருவன் தன் அதனால விளக்கமாக சொன்னேன், தன்னை அன்னகன் ஆக்குவதற்கு பயன்படுத்துகிற ஒரு சொல். அந்த மனசாட்சி செத்து போயிடுச்சு. மனசாட்சியால் இனி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. பிரியமானவர்களே, ஒரு வெசக்டோமி செய்தது பாரு, அந்த மனசாட்சியை பேர்ன் பண்ணியாச்சு. மனசாட்சி இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க. ஒரு வசனத்துக்காக சொன்னேன், அப்படியே அந்த வசன அப்படியே வசன மாதிரி சொல்கிறாங்க. அதை எடுத்து விலக்கி சொன்னால் பதில் இல்லை. பவுல் சொல்கிறார், அவங்க யார்? மனசாட்சி சூழப்பட்டுச்சு, மனசாட்சி இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. அவங்களே அது பொய்யாவே தெரியலை. ரொம்ப விலக்கி சொல்லணும், நேரம் பார்த்தா நிறைய குறிப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு அவங்க சொல்கிற பொய் பொய்னே தெரியாது. பிரியமானவர்களே, நான் யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம். எனக்கு திறமை இருக்குமானா எங்கள் அப்பாட்ட போய் சொல்லலாம், அம்மாட்ட போய் சொல்லலாம், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லலாம், எங்கள் டீச்சர்கிட்ட போய் சொல்லலாம், நான் வந்து பப்ளிக் மீட்டிங்கில் போய் சொல்லலாம், சர்ச்சில் போய் சொல்லலாம், பிரியமானவர்களே போலீஸ்கிட்ட போய் சொல்லலாம், பெரிய இன்வெஸ்டிகேட்டிவ் அத்தாரிட்ட போய் சொல்லலாம், யார்கிட்ட வேண்டுமானாலும் போய் சொல்லலாம். ரெண்டே ரெண்டு பேர்த்த தான் என்னால் போய் சொல்ல முடியாது. ஒன்று தேவன்கிட்ட போய் சொல்ல முடியாது, இன்னொன்று என்னுடைய மனசில் நான் போய் சொல்ல முடியாது. நான் தேவனை நம்பலை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒருத்தர்கிட்ட மாத்திரம் நான் பொய் சொல்ல முடியாது. நான் ஏன்டியே பொய் சொல்ல முடியாது, நான் ஏன்டியே பொய் சொல்ல முடியாது. ஆனால் யாரால தாண்டியே பொய் சொல்ல முடியும் தெரியுமா? தாண்டியே யாரால பொய் சொல்ல முடியும் தெரியுமா? யார் யாருடைய மனசாட்சி செத்து இருக்குதோ அவங்க தங்கட்டியே பொய் சொல்லுவாங்க. பொய்யது, ஆனால் அவங்க அந்த பொய்யே நம்புவாங்க. அது பொய்யின்னு காட்டி கொடுங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் பொய் இல்லை, இப்போ இவ்வளோ நான் பிரசங்கம் பண்ண பிறகும் இதெல்லாம் பொய் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லும். ஏன்? அவங்க மனசு சாட்சி கொடுக்குது, அவங்க மனசு சாட்சி செத்து போயிடுச்சு. பொய்ய பொய் இல்லைன்னு நினைக்கிற மனசு வந்துடுச்சு. அது என்ன பிரிஞ்சு போனால் பொய் சொன்னால் பொய்யா? அதெல்லாம் பொய் இல்லை. அது என்னது? அது சும்மா சமாளிக்கிறது. அது பொய் இல்லை, அது புழுகு, சும்மா சொல்கிறது. நான் ஏதே மற்ற நம்ப ஏன்னா ஏன் நான் அது பொய்ன்னு நினைக்கல, என் மனசாட்சி செத்து போயிட்டு. மனசாட்சியில் சூடுண்ட பொய்ய பொய்யினுடைய இன்னொரு பிரின்சிப்பல், நம்ம மனசாட்சி செத்து போயிடுச்சுன்னா பொய்யவே பொய்யின்னு நம்ப மாட்டோம். நம்ம மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அப்படின்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பொய்யை குறித்து நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை உங்களோடு கூட சொல்லிக்கொண்டிருக்கிறேன். முதலாவது பொய்ன்னு சொல்லும்போது பொய் பேசுகிறவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்று பார்த்தோம். ரெண்டாவது உள்ள ஒன்று வைத்து கொண்டு வெளியே ஒரு வேஷம் போடுகிறது, அது பொய் என்று பார்த்தோம். மூன்றாவது நம்ம மனசாட்சி இன்ஆக்டிவாக, அது செயலற்று போக பண்ணியிருப்போனால சூடு வச்சிட்டோம். அந்த பிறப்பு இருப்ப சூடு வச்சுட்டா எப்படி அது செயல்படாதோ? அதே போல் மனசாட்சியில் அதனால் சொல்கிறாங்க பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். மனசாட்சி இப்போ கிரியே செய்யலை, அது பொய்யினுடைய இன்னொரு ஃபார்மேஷன் என்று பார்க்கிறோம். பிரியமான இன்னொரு பிரின்சிபல் அபவுட் பொய், மத்தேயு 5:37. இது ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் கொஞ்சம் சொன்னேன், அது ஒரு குறிப்பாகவும் பார்ப்போம். 4வது பொய்யை பற்றி உள்ள ஒன்று, மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும், உள்ளதை உள்ளதென்றும், இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது, இதற்கு மிஞ்சினது தீயவினால் உண்டாயிருக்கும். தீயம் தீமையினால் என்பது மொழிபெயர்ப்பில் ஒரு சின்ன தவறு, மார்ஜினில் குறித்து கொள்ளுங்கள். இதற்கு மிஞ்சினது தீயவனால் உண்டாயிருக்கும். நாட் ஆஃப் த இட்ஸ் நாட் ஆஃப் த ஈவில்,
இட் இஸ் ஆஃப் த டெவில், இட் இஸ் ஆஃப் த டெவில், நாட் ஈவில், த ஈவில், டெவில், இட் இஸ் ஆஃப் த டெவில். வாட் இஸ் ஆஃப் த டெவில்? உள்ளதை உள்ளதன், ஏ இஸ் ஏ, நே இஸ் நே. உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், அதுக்கு மிஞ்சினது அது அப்படியே கொஞ்சம் கூட்டி குறைச்சி ஜோடித்து இழுத்து. நீ சொல்கிறது உண்மைதான், உண்மைதான், ஏன்னா உண்மைதான். அதுதான் சார் ஜீவானம் சொல்லுவாங்க, ரப்பர் போய் அப்படியே இழுத்து விடுறது. நான் வரணும் தான் இருந்தேன், உண்மை வரணும்னா இருந்தீங்க இல்லையே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது பிசாசினால் உண்டாயிருக்கும். அப்போ பொய் பேசுகிற, பொய் பேசுகிறதுனா உள்ளதை கொஞ்சம் அப்படியே இழுத்து, இல்லாத கொஞ்சம் அப்படியே இழுத்து அப்படியே விடுறது தேவனுக்கு முன்பாக அது பொய்யாக இருக்கும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இதை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 Corinthians 1:17 வாசிங்க, ரொம்ப முக்கியமான வசனம், எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே வாசிக்கிறோம், வாசிங்க 2 Corinthians 1:17. இப்படி நான் யோசித்து வீணாக யோசித்தது வீணாக யோசித்தேனோ அல்லது ஆம் ஆம் என்கிறதும் ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேன், யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ. அதாவது இது லிட்ரல்ல ஆம் ஆம் அல்ல அல்ல அப்படிங்கும்போது அதனுடைய அந்த எப்ரே கிரேக்க சொற்றோட சொல்லும்போதே அது எஸ்ஸா நோவான்னு தெரியலை. சொல்கிறாங்க, சொல்லும்போதே அது எஸ்ஸா நோவான்னு தெரியலை. ரெண்டுக்கும் இடையில் ஒன்று பெரிய சூப்பர் இன்டெலிஜென்ட் பீப்புள்ப்பா கில்லாடிங்க. அவங்க சொல்கிறது எஸ்ஸான்னு தெரியாது, நோவான்னு தெரியாது. அவங்க சொல்கிறத பார்த்தா வர்றேன்னு சொல்கிறாங்களா வரமாட்டேன்னு சொல்கிறாங்களா தெரியாது. அவ்வளோ அழகாக ரெண்டு கடையில் ஒன்று சொல்லுவாங்க. நாங்கள் யோசித்தது வீணாக யோசித்தோமா அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நாங்கள் யோசிக்கிறவையோடய யோசிக்கிறேன். ஆமாம், எஸ் எஸ் நோனோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேனா? நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. நான் சொன்னது ரெண்டும் சேர்ந்து எஸ் நோ ரெண்டும் சேர்த்து நான் சொல்லவே இல்லை. எத்தனை கில்லாடிங்க இங்கே இருக்கீங்களோ தெரில. ஆம் அல்ல எஸ் சொன்னியா நோ சொன்னியானே புரியாது, கேட்கணும். ஏன் எஸ் தானே சொன்னேன், இல்லையா நான் எஸ் சொல்லலையே, நீங்கள் நோ சொன்னீங்களே, நான் நோன்னு சொல்லலையே, இப்போ என்ன சொன்னீங்க? நீ சரியாக கவனிச்சிருக்கணும். இந்த வசனம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கலை. புரியுதா? இதே நிறைய பேருக்கு புரியாது, ஏன்னா நமக்கு அப்படி சொல்ல தெரியாது. இது யாருக்கு தான் சொல்ல தெரியும், யாருக்கு தான் சொல்ல தெரியும் இப்படி பெரிய தெரியலையோ? இவ்வளோ அழகாக ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆம் அல்ல, அந்த வார்த்தையை வாப்போ. அவன் வா சொன்னானா போ சொன்னான்னு தெரியாது. அது ரெண்டும் சேர்த்து சூப்பர் ஆட்கள்ப்பா. என் வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. அதற்கு உண்மை உள்ளது என்ன எனக்கு புரியலை. நீங்கள் வா சொன்னீங்களா போ சொன்னீங்களா ஆம் சொன்னீங்களா அல்ல சொன்னீங்களா எனக்கு புரியலை. அதற்கு தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் நான் மாத்திரம் இல்லைங்க, நான் என்னாலும் கூட ஊழியர் செய்கிறார் சில்வனஸ், சில்வானாவையிலும் தீமத்தை டிமட்டி டிமட்டி எங்களாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நாங்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஒரே நேரத்தில் ஆம் அல்ல என்று இராமல் எஸ் நோ என்று இராமல் இவ்வளோ செஞ்சால் பரலோகத்துக்கு போவியா? போக போக மாட்டேன். அவ்வளோதானே, இப்படி செஞ்ச போய் சொன்னால் பல்லவத்துக்கு போவியா? போக போக மாட்டேன்.
இல்லை போம்மா அது போய் ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆனாலும் ஆண்டவர் அவர் ஆண்டவருக்கு தான் தெரியும், அவர் சேர்த்துக்க வல்லவராக இருக்கிறாரு, ஆனாலும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சில வேலை விலை என்ன இப்படியா பிரசங்கம் பண்ணுவான், என்னையா சொல்கிற போய் சொல்லலாங்க சொல்லக்கூடாதுங்க, இல்லைங்க சொல்லக்கூடாது தான், என்ன கூடாது தான் கூடாது அப்படி இல்லைங்க. அடப்பாவி அதுதாங்க அவர் சொல்கிறார், எனக்கும் அப்படி பிரசங்கம் பண்ண தெரியாது, சில்வனஸ்க்கும் அப்படி பிரசங்கம் பண்ண தெரியாது, பிரதர் டீமெட்டுக்கும் அப்படி பிரசங்கம் பண்ண தெரியாது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துக்கும் அப்படி பிரசங்கம் பண்ண தெரியாது. நாங்கள் ஆமன்னா ஆமு அல்லன்னா அல்ல, போவேன்னா போவேன் போக மாட்டேன்னா போக மாட்டேன், எனக்கு பிரயோஜனமானவர்கள் ஒன்றையும் நான் மறைச்சி வைக்க மாட்டேன். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள் அந்த 19 வசனம் வாசிங்க அழகா, என்னாலும் என்னாலும் சில்வானுவினாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எஸ் எஸ் என்றே இருக்கிறார் அவர். நம்முடைய வாழ்க்கையிலையும் உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த ஆம் நோவெல்லாம் சேர்த்து போட்டு குழப்பி நம்ம உலகத்தில் பெரிய கில்லாடிகளாக இருக்கலாம், கண்டிப்பாக நரகத்துக்கு போகும், கண்டிப்பாக நாசம் அடையும், சாபம் போடல. கரண்டை தொட்டால் ஷாக் அடிக்குன்னு சொன்னால் சாபமா? கரண்டை தொட்டால் ஷாக் அடிக்கும், கரண்டை தொட்டால் ஷாக் அடிக்குன்னு சொல்ல சாபம் போடுறாரா? இல்லை, போய் பேசினா நரகத்துக்கு போகும். இட்ஸ் அ ஃபேக்ட், இட்ஸ் அ ஃபேக்ட். காலையில் ஹஸ்பண்ட் அவசரமாக வேலைக்கு பரப்பிட்டுருக்காரு, அவங்க மனைவி வந்து அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அவர் அவசரமாக பரப்பினாலும் ஈஸியாக ஏதாவது பிட்டு போட்டலான்னு சொல்லி, எங்கே இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க, அவர் ஏதோ ஒரு பதில் சொல்கிறார். இந்த அம்மாவுக்கு அவர் போக வேண்டாம்னு சொல்கிற மாதிரி, மூஞ்சி முகக்கட்டையை பார்த்தா போக வேண்டாம்னு சொல்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போகாமல் உட்காந்துச்சு. சாயந்தரம் வந்தார், ஏ இன்னும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னே போலியா? நீங்கள் தான் ஒன்றும் சரியாக சொல்லலையே, நான் போந்தானே சொன்னேன் அப்படின்னா. நீங்கள் பார்த்த போக வேண்டாம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க, அதான் போகல. இல்லை இல்லை நீ போயிருக்கலாம். இன்னொரு நாள் அதே மாதிரி கேட்டுச்சு, அதே மாதிரி அந்த ஆள் பதில் சொல்லிட்டான். சரி அவர் போதான்னு சொல்கிறாரு போல அப்படின்னு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. சாயந்தரம் வந்தேன், ஏ எங்கே போனேன் அம்மா வீட்டுக்கு, ஏன் போனேன் நான் தான் வேண்டான்னு சொன்னேன், ஏங்க நீங்கள் சொன்னது போன்னு சொன்ன மாதிரி, ஆ அவ்வளோ அறிவில்லை நான் வேண்டான்னு சொன்னேன். இவர்களுக்காகவே நரகம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, இவர்களுக்காகவே நரகம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எஸ்னா தெளிவாக எஸ் சொல்லுங்கள், நோனா தெளிவாக நோ சொல்லுங்கள். உங்கள் எஸ் நோ சேர்ந்து வரக்கூடாது. இதெல்லாம் கஷ்டம்னு நினைக்காதீங்க, பரலோகத்துக்கு போகிறது இடுக்கமான வழி தான், பரலோகத்துக்கு போகிறது இடுக்கமான வழி தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் யாக்கோபு 5:12 வாசியுங்கள். விசேஷமாய் என் சகோதரரே, பானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள், இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். இட்ஸ் அ மஸ்ட், இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க, இல்லைன்னா ஆக்கினை தீர்ப்பு. 5வது பிரின்சிபிள் வாசிங்க, நீதிமொழிகள் 19:9, ப்ரோவர்ப்ஸ் 19:9. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். பொய் சாட்சிக்காரன், 2வது நம்ம விட்னஸ் கொடுக்குறோம், மற்றவங்களை பற்றி ஒரு காரியத்தை சொல்கிறோம், மற்றவங்களுக்காக நான் சாட்சி சொல்கிறேன், நான் சொல்கிறது நான் என்ன பார்த்தேன் நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சாட்சி சொல்கிறேன். அந்த சாட்சி இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாது இது யார் உடைச்சா, எனக்கு தெரியும் யார் உடைச்சான்னு, எதுக்கு நமக்கு எதுக்கு வேண்டாத உம்பு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, அவன் ஏன் நம்ம மாட்டி விடுவானே, தெரியுது உடைச்சது இவன்தான், அது ஏன் நம்ம சொல்லிகிட்டு இருப்பானே, எனக்கு தெரியாதுங்க ஈஸியாக நான் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன சொல்கிறேன், பொய் சாட்சி சொல்கிறேன். அவன் ரொம்ப ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவங்க அவனை திட்டுவாங்க, டீச்சர் அவனை திட்டுவாங்க, ஃப்ரெண்டாச்சு, யார் இந்த பெஞ்சை உடைச்சது
யார் இந்த படத்தை வரைஞ்சது? தெரியும், என் ஃப்ரெண்டு தான் வரைஞ்சான். சொல்ல முடியுமா என் ஃப்ரெண்டு வரைஞ்சான்னு சொல்லிட்டு? எனக்கு தெரியாது மிஸ். சார் எனக்கு தெரியாது சார். யாருக்காகவும் நீ போய் சொல்கிற, யாருக்கும் உதவி செய்கிறோன்னு நினச்சி போய் சொல்கிற, ஆனால் நீ சொல்கிற அந்த சாட்சி போய், அவங்கள மற்றவங்க திட்ட வேண்டாம், அவங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், அவங்க போலீஸில் மாட்டிக்கக்கூடாது. இப்படி போய் சாட்சி சொல்கிறவங்க சட்டப்படி தேர் அக், இங்கே சட்ட நிபுணர்கள் இருக்கிறீங்க, போய் சாட்சி சொல்கிறவங்க தேர் அக்கம்ப்ளீஸ் ஆஃப் த க்ரைம், அவங்க குற்றம் செய்தவர்களுடைய கூட்டாளி. நீங்கள் தெரிஞ்சும் பொய்யா ஒன்று சொல்கிறீங்க, ஒரு பொய்யா சாட்சி சொல்கிறீங்க. நீங்கள் யார் சட்டப்படி, உலக சட்டத்தின்படி நீங்கள் யார்? நீங்கள் குற்றவாளியுடைய கூட்டாளி, அவனோடு சேர்ந்து அந்த குற்றத்தை நிறைவேற்ற ஆள். யூஆர் அன் அக்கம்ப்ளீஸ் ஆஃப் தட் க்ரைம். அப்படி என்ன பரலோக ராஜ்யம் எப்படி ஏற்றுக்குமா? நான் பொய் சொல்லணும்னு சொல்லலை, அவங்களுக்கு பிரச்சனை வேண்டான்னு சொல்லி அப்படி சும்மா பொய்யா சொன்னேன். நான் பார்த்தத சொல்லலை, இல்லை பார்க்காத சொல்லிட்டேன். பெரிய நான் தெரியாமல் சொல்லிட்டு சாரி சொல்லிக்கலாம். இல்லை, பொய் சாட்சிக்காரன் கோர்ட்லையும் சரி ஆக்கினைக்கு தப்ப மாட்டான், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நரக ஆக்கினைக்கு தப்ப மாட்டான். ஒருவேளை ரொம்ப சேலஞ்ச், அதான் பொய் ரொம்ப கஷ்டமானது. நம்ம பிள்ளை ஒன்று உடைச்சிட்டான், அப்பா வர்றாரு, யார் யார் இது உடைச்சா? நம்ம பையன்தான் உடைச்சிட்டான்னு சொன்னால் அப்பா பையனை போட்டு அடிச்சுடுவார். என்ன செய்யறது? இல்லைங்க, காற்று அடிச்சது கீழே விழுந்துருச்சு, நான் சொல்லிடுறேன். சில நம்ம செய்திருப்போம், இது கத்துட்ட மன்னிப்பு கேட்போம். நான் உண்மைக்கு மாறாக சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி வாழ முடியுமா? வாழ்ந்தாகணும், வாழ்ந்தாகணும். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். ஆறாவது பிரியமானவர்களே, மிக மிக முக்கியமான ஒன்று, எரேமியா 5:30 வாசிங்க. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. திகைத்து, இப்போ இன்னைக்கு தேசத்தில் நடந்து வருதுங்க, இதெல்லாம் நான் சொல்லித்தான் ஆகணும். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரங்க ஊழியக்காரங்க ஊழியக்காரங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லாததெல்லாம் எப்படி ஆண்டவர் சொன்னார் அப்படி சொன்னார். ஒன்று மனசாட்சியில் சூழ்நிலை போயார், இன்னொன்று துணிஞ்சு துணிஞ்சு போய் பேசுகிறாங்க, துணிஞ்சு போய் பேசுகிறாங்க. கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை வச்சுதான் பாஸ்டர் மாதிரி கூட்டம் போடுறாங்க. அந்த கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அவங்கள கூப்பிட்டு தான் பாஸ்டர் மாதிரி கூட்டம் போடுறாங்க. ஏன்னா அப்பதான் நிறைய கூட்டம் வரும், நிறைய கூட்டம் வந்தால் தான் நிறையா காணிக்க வரும். அதில் 2-3 ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா 1000-10000 தசமபாகம் வரும். போய் சத்தியத்தை வந்து சொன்னால் அவங்கள வச்சு மீட்டிங் நடத்த முடியுமா? இருக்கிற நாளும் போயிடும். இதெல்லாம் பொய் பொய்ங்கிறாங்க, பொய் பேசணும்னா நாசமடைவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சபைக்கு யாரா போவான்னு சொல்லி அடுத்த வாரம் 4 டிக்கெட் குறைஞ்சாலும் குறையும். அப்போ யாரை வச்சு மீட்டிங் நடத்தினா தான் கூட்டம் வரும்? சோ அப்படியே இதோ 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 காண்டார் காண்பிக்கிறார், இதோ உன் வீட்டுக்கு ஒரு புது வீடு வருகிறது. எஸ் எஸ் நீ புது வீட்டுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய், உனக்காக கையால் கட்டப்படாத வீடு வருகிறது. அந்த வீட்டு சாவி புதிய வந்து இறங்கி, எஸ் எஸ் உனக்கு அந்த பாஸ்போர்ட் சாங்ஷன் ஆகிவிட்டது. பேசினா எனக்கு பேச தெரியாதா? நான் நல்லாவே நடிப்பேன், நான் நாடகத்துறையிலேருந்து வந்தேன். எஸ்லா எஸ் என்னமோ ஹாட்லைன் வச்சுருக்க மாதிரி. எஸ் எஸ்லா ஓகேலா ஓகேலா ஓகே. ஆனால் பாவமே, எனக்கு ஏன்னா அப்படிலாம் ஆண்டர்கிட்ட பேசி பழக்கம் இல்லைங்க, அப்படி ஃபோனில் பேசுகிற மாதிரி. எஸ்லா ஓகே ஓகேலா ஓகேலா சொல்கிறேன். கல் தேசத்தில் திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் நடக்கிறது.
கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்களை வைத்து ஆளுகிறார்கள், அவர்களை வைத்து ஆளுகிறார்கள். மனசுல கண்டதெல்லாம் தீர்க்க தரிசனம் நடந்தது நடந்தது. ஒரு நாள் இப்படிதான் ஒரு கள்ள தீர்க்க தரிசி மீட்டிங் முடிச்சுட்டு தனி ஜபம் பண்ணி குறி சொல்றான். குறி சொல்றதுன்னா தப்பு இல்லைங்க, குறிப்பா சொல்றது. மருமகா போனால் மாமியார் சூனியம் வச்சுருக்கான்னு சொல்லணும், மாமியார் போனால் மருமகா சூனியம் வச்சுருக்கான்னு சொல்லணும். அதெல்லாம் குறிப்பாக சொல்லுவது, குறி சொல்கிறது, குறி சொல்கிறது தப்பு இல்லை. இப்படி உள்ள ஒரு குறிகாரன் அன்றைக்கி மேடையில் பிரசங்கம் பண்ணி முடித்தவுடனே எல்லாம் க்யூவில் போகுது. நடந்தது பெரிய தீர்க்கதரிசனம் வரத்தை நம்புகிறேன், எனக்கு தீர்க்கதரிசனம் வர உண்டு, எனக்கு தீர்க்கதரிசனம் வர உண்டுன்னு உங்களுக்கு அநேருக்கு தெரியும். அதனால் நான் தீர்க்கதரிசன வரத்தை குறை சொல்லலை. கள்ள தீர்க்கதரிசியும் இந்த குறிகாரர்களையும் உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டுறேன். அந்த அம்மா க்யூவில் வருது, ஒரு சிஸ்டர் உடனே கை வச்சுட்டு, இதோ இதோ கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு பெருசாக இருந்துச்சு. உடனே இந்த பிசாசுக்கு இந்த குறிகாரனுக்கு வெளிப்பாடு வந்துச்சு, உங்களுக்கு கர்த்தர் ஆண் பிள்ளையை கொடுக்குறா. எதே மேலே நிறைய வசனம் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. கர்த்தர் அனுப்பாது இருந்தோம், கர்த்தர் சொல்லாது இருந்தோம், கர்த்தர் காண்பியாது இருந்தோம், கர்த்தர் காண்பிக்கிறார், கர்த்தர் சொன்னார். ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருந்தேன், கன்னியாகுமரி மார்த்தாண்டத்தில். எனக்கு முன்னால் ஒருத்தர் பேசினார், நேற்று நான் ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை தந்தார், ஆண்டவர் என்னோடு கூட இந்த வசனத்தை விளக்கி காண்பித்தார் அப்படின்னு. அந்த வசனத்தை குறித்து எனக்கு இன்னும் அந்த சீன் நினைவு இருக்குது. அந்த வசனத்தை குறித்து முழுசும் தப்பாக சொன்னார், என்னால் அதுக்கப்புறம் பிரசங்கமே பண்ண முடியும். இப்படி கர்த்தர் இந்த வசனத்தை குறித்து சொன்னார்னு சொல்கிறாரு, ஆனால் முழுதும் தப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லி மீட்டிங் முடிஞ்ச உடனே என்னால் முடியவே இல்லை, பலவீனம். அப்படியே நொறுங்கி போய் ரூமில் போய் படுத்துட்டேன், நேரே போய் படுத்துட்டேன். அவர் கொஞ்ச நேரத்தில் அந்த பிரசங்கர் உள்ளே வர்றார். நடந்ததுங்க, நான் கேட்டேன், பிரதர் வசனம் சொன்னீங்கல்ல, ஆமாம், கர்த்தர் நேற்று ஜபிக்கும்போது என்னை கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, உண்மையானே அப்படின்னு பிரசங்கம் ஆரம்பிக்கணும், கர்த்தர் கொடுத்தாருந்தானே ஆரம்பிக்கணும் கூலாக சொல்கிறாரு. ஏங்க கர்த்தர் கொடுத்த இல்லை இல்லைங்க, அப்புறம் எப்படி பிரசங்கம் ஆரம்பிப்போம், நேற்று ஜபம் பண்ணும்போது கர்த்தர் கொடுத்தாருன்னு ஆரம்பிப்பாங்க, எல்லோரும் அப்படித்தானே சொல்லுவாங்கங்கிறாரு. இடம் சொல்லி சொல்கிறேன், ஆள் பேர சொல்லலை, துணிஞ்சு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் பேசணும். நீங்கள் சில வேளை புருஷனை ஏமாத்தணும், ஆண்டவர் தான் சொன்னோம் போக வேண்டாம்னு ஆண்டவர் தான் சொன்னார், இல்லை மனைவி ஏமாத்தான உடனே ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் காண்பிச்சார். பிரியமானவர்களே, சிலர் தெரிந்து தெரியாமல் தேசத்தில் திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் நடக்குது, யூடியூப் முழுவதும் திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் நடக்குது. இதோ கர்த்தர் சொன்னார், இவர் தான் பிரசிடென்ட், இவர் தான் பிரைம் மினிஸ்டர். பிரியமானவர்களே, ஒரு நாள் பெரிய நன்றி அறிவிப்பு கூட்டம், பெரிய நன்றி அறிவிப்பு. என்ன நன்றினா, இவர் என்ன யார் தீர்க்க தரிசனமாக சொன்னாரோ அந்த ஆள் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாராம். அதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், சரி ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அதுக்கு முந்தின எலெக்ஷனில் நீ யார் ஆண்டவர் பிரைம் மினிஸ்டர் ஆவாருன்னு சொன்னி அவங்க ஆகலை, அப்போ கள்ள தீர்க்க தரிசி ஒத்துக்கிறியா? நீ சொன்னாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலைல்ல, நீ சொன்னாலும் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆகலைல்ல, அப்போ நீ சொன்ன தீர்க்க தரிசனம் கள்ள தீர்க்க தரிசனம் ஒத்துக்கிறியா? இன்னைக்கு நீ சொன்னவர் ஆயிட்டாரு, உடனே என்னது விழா, ஜாக்கிரதையா இருங்க, தேசத்துல திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் நடக்குது. கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, ஆசாரியர்கள் அவர்களை வைத்து ஆளுகிறார்கள். வாசிங்க, இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமா இருக்கிறது. ஆ, மக்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இதான் பிரியமா இருக்குது. இவன் இந்த பொய் சொல்லாத அது சொல்லாதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதை விட்டுட்டு, இதோ நீ வாழாகாமல் தலையாவாய், இதோ நீ கீழாகாமல் மேலாவாய், இவங்க மூன்று பேர் தலைவலியோடு கூட இருக்கிறீங்க. இவ்வளோ பிரசங்க கேட்டப்ப இந்த மூணு பேர் மட்டுமா தலைவலியோடு இருப்பீங்க? தலைவலியோடு இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க ஏவப்படுகிறேன். தலைவலியோடு இருக்கிறவங்கெல்லாம் எலும்புங்க, அப்படின்னா தான் நாலு பேர் எலும்புவீங்களா? இங்கே ஒரு சில தூக்கம் வராமல் நேற்றெல்லாம் கஷ்டப்பட்டீர்கள், அப்படின்னா கண்டிப்பாக பத்து பேர் இருக்கிறது செய்வீங்க. இதெல்லாம் சொல்லணும்னா நான் நல்லா சொல்லுவேன்.
ஜனத்துக்கும் இதான் பிரியமாக இருக்குது. இப்படி உட்காந்து வசனத்தை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி லவலவன் கத்துறது எத்தனை பேருக்கு பிரியமாக இருக்கும்? என் ஜனத்துக்கும் எது பிரியமாக இருக்குது? தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லணும், அப்படி ஒரு தீர்க்கதரிசியை கூட்டு பாஸ்டர் மீட்டிங் வைக்கணும், என் ஜனத்துக்கும் இது பிரியமா இருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? முடிவிலே என்ன செய்வீர்கள்? பொய்யினுடைய ஒரு உச்சம் பிரியமானவர்களே, தேவன் சொன்னார் என்று சொல்லுகிற பொய். தேவன் சொல்லாதிருந்தும் தேவன் சொன்னார் என்று சொல்லுகிற ஒரு பொய். இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம் பிரியமானவர்களே. ஏழாவது ஒரு தாற்பரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசியுங்கள். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இந்த பொய்ய எந்த குரூப்பில் வர்றாரு? எந்த குரூப்பில் வர்றாரு இந்த பொய்யர்? முதல்ல முதல்ல விக்கிரக ஆராதனை பயப்படுறவங்க எல்லாம் விட்டுருவோம். கொலைப்பாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், அந்த குரூப்பில் பொய் பேசுகிறவங்க தேவனுடைய பார்வையில் வர்றீங்க. திரும்ப அந்த லிஸ்ட்டை வாசிங்க, 21:8. பயப்படுகிறவர்கள் அவ்விசுவாசிகள் அருவறுப்பானவர்களும் கொலைப்பாதகர் விபச்சாரக்காரர் சூனியக்காரரும். விபச்சாரம்னா புருஷன் இருக்க மனைவி இருக்கும், மனைவி விட்டு நாலு பேரோட சுத்திரமே, புருஷனை விட்டுட்டு நாலு பேரோட சுத்திரவா, விபச்சாரி, விபச்சாரக்காரர், சூனியக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் அனைவரும். இவன் பொய்யர் அந்த லிஸ்ட்ல வர்றோம். பொய்யரை சாதாரணமாக நீங்கள் எடுக்காதீங்க. அவன் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். பிரியமலை எவ்வளவோ ஒரு சரீர பலவீனத்தின் மத்தியில் இந்த வார்த்தையை நான் பேசியிருக்கேன். இன்றைக்கு ஒருவராக இந்த காங்கிரிகேஷன், இனி நான் பொய் பேச மாட்டேன், உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை இல்லதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு தீர்மானம் எடுப்பீங்களானா? புண்மையாகவே இந்த எஃபர்ட்டுடைய பலன். ஆனால் எல்லாரும் அந்த தீர்மானத்துக்குள்ளே வருவீங்களானா? உண்மையாகவே பரலோகமாக பிரியமானவர்கள், நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால். இதனால தான் இந்த ஃபுல் டைம் இந்த ஒரு டாபிக் தான் பேசணும்னு எடுத்துக்கிட்டேன். பொய்யை களைந்து போடுவோம், பொய்யை களைந்து போடுவோம், பொய் பேச மாட்டோம்னு தீர்மை. அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நிந்தை அவமானம் வந்தாலும் சரி, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்னு சொல்லுவேன். ஒரு முறை அநேக ஆண்டுகளுக்கு முன்பு பொய்யை பற்றி பேசும்போது ஒரு சிஸ்டர்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தேன், இங்கே பீஸ்லாம் பீஸ் பீஸாக போயிடும் பாஸ்டர். ஏன்னா எனக்கு அவங்க வேற ஒன்றும் இல்லை, கணவன் வெளிநாட்டில் சம்பாதிப்பார், இவங்க தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் உதவி செய்வாங்க, ஹஸ்பண்டுக்கு தெரியாமல், எங்களுக்கு தெரியும், ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் விட்டு கொஞ்சம் உதவி செய்வாங்க. அதை வச்சு என்கிட்ட சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் என் ஹஸ்பண்டை சொல்லுவேன்னா பீஸ்லாம் எங்கள் பீஸ்லாம் பீஸ் பீஸாக போயிடும், சமாதானம்லாம் பீஸ் பீஸாக போயிடுமா. நான் சொன்னேன், சிஸ்டர் பொய் பேசுறதுனால உங்களுக்கு சமாதானம் இருக்குமானா, உண்மை பேசினால் எவ்வளவு சமாதானம் கிடைக்கும். சின்ன காரியம் தான், நம்ம சபையிலேருந்து ஒரு விசுவாசி சொன்னார், சின்ன காரியம் தான். பொய் பேசி சமாதானத்தை தேடாதீங்க, பொய் பேசி ஒரு நெருக்கடியில் தப்பிச்சிக்கலாம்னு நினைக்காதீங்க, உண்மை பேசி ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளுங்க. அதனால் நஷ்டம் வரவே வராது. இந்த உலகத்தில் நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் பரலோகத்தில் ஆசீர்வாதம் உண்டு. இன்றைக்கு தீர்மானம், நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் இனி பொய் பேச மாட்டேன். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள்.